எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய ரொட்டீன் விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு தம்பி பாப்பாவை பேச வச்சு வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்க ரெண்டு பேருக்குமான பாண்ட், அப்புறம் அவங்க எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கோலம் நான் புள்ளி வச்சது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். அப்படி கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் 5 புள்ளி வச்சுட்டு சந்து புள்ளி வந்துட்டு 3 நிறுத்திக்கோங்க, கரெக்டாக வரும் இந்த கோலம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோலம் போடுறேங்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு டவுட்டாகவே தான் இருந்தது. சரி ஓகே போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அவுட்கம் நல்லாவே வந்திருந்தது. மேரேஜுக்கு முந்தின நாள் வரைக்கும் அலாரெல்லாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. என்னுடைய மிகப்பெரிய அலாருமே எங்கள் அம்மா தான். மணி என்ன ஆச்சு, 7 மதியானம் வரைக்கும் இப்படி போட்ட பொண்ணு தூங்கிட்டு இருந்தா அந்த வீடு விளங்குமா? மகாலட்சுமி வந்து தங்குவாளா? இல்லை போகிற இடம் தான் விளங்குமா? நாளைக்கு போகிற இடத்துல மாமியார் உனக்கு என்னடி வேலை சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு என்ன தானே கேள்வி கேட்பாங்க? நான் தானே வந்து பஞ்சாயத்துக்கு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இது ஒரு புராணம் பாட ஆரம்பிச்சிருவாங்க. சம்டைம்ஸ் தொடப்பக்கட்டை செருப்பு எல்லாமே தூங்கிட்டே இருக்கும் போது மேலே வந்து விழும். நிறைய டைம் தூக்கி போட்டு இதெல்லாம் என்ன புதுசான்னு தூங்கி இருக்கிறேன். சம்டைம்ஸ் திடீர்னு ரோஷம் வந்து எந்திரிச்சு போய் வேலையும் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போவும் வந்துட்டு ஒரு ஸ்வீட் மெமரிஸாக தான் இருக்குது. அதனால தான் இப்போ என்னமோ இப்படிலாம் நான் வேலை பார்க்குறேன் போல இருக்குது. அப்படியே லஞ்ச் பாக்ஸ்க்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சட்டியில் மரச்சக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஜீரகம் 10 பல்லு பூண்டு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் வந்துட்டு லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே வந்துட்டு ஒரு 2 தக்காளி வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுமே நான் வந்துட்டு உப்பு சேர்த்துருவேன். உப்பு சேர்த்ததை காட்ட மறந்துட்டேன். தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா அந்த ஆவிலே சுருண்டு வந்துடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு ஒரு முழு சுரக்காய் வந்துட்டு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சுரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீர் சத்து கம்மியாக இருக்கவங்களாம் இதை வந்து நிறைய எடுத்துக்கலாம். சைடில் இங்கே சுரக்காய் வேகிறதுக்கு இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்துட்டு வேர்க்கடலையை வறுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருந்தேன். இது கூடவே வந்துட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய், நல்லா காரமான மிளகாய் பூண்டுமே வந்துட்டு இதிலேயே வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பட் நான் இங்கே வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிறதுனால வெறும் காஞ்ச மிளகாவும் வேர்க்கடலையும் மட்டும் தனியாக வறுத்து எடுத்து அதை அரைச்சி நல்லா வந்துட்டு ஒரு 3/4 பங்கு சுரக்காய் வெந்ததுக்கப்புறமா அந்த பவுடரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதில் நம்ம காஞ்ச மிளகாவே வந்துட்டு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதோடைய காரமே இதில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதி விட்டு சுரக்காய் வேகிற அளவுக்கு எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா அந்த காயில் இறங்கி அந்த சாதத்தோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அதுலேயுமே நம்ம மண்சட்டியில் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்ச நாளாகவே அம்மா அத்தை எல்லாரும் எப்போ பாரு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போலாம் வந்துட்டு என்ன தான் நம்ம வந்துட்டு பார்த்து பார்த்து குழம்பெல்லாம் கூட்டி வச்சாலும் அந்த டேஸ்ட்டே வரமாட்டேங்குது. அப்போலாம் வந்துட்டு 4 பருப்பு, 1 வெங்காயம், 1 தக்காளி போட்டு ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் கூட்டி வச்சுனா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். இப்போ எவ்வளோ பருப்பு போட்டு வச்சாலும் அந்த ருசியே வரமாட்டேங்குது. தண்ணியிலேருந்து சாப்பிட்ற காய்கறியிலேருந்து எல்லாமே வந்துட்டு டேஸ்ட்டே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் இதை வந்துட்டு ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அன்னைக்கு தம்பி பாப்பாவுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு புடலங்காய் கறி தான் வந்துட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஆம்லேட் தான் கட்டி கொடுக்கலான்னு இருந்தேன். பட் ரெண்டு பேருமே வந்துட்டு ஆம்லேட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த புடலங்காய் கறியோட மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ குட்டீஸுக்குமே அதுதான் வச்சு கொடுத்துருந்தேன். ரெண்டு பேருமே வந்துட்டு ஊறுகாய் சாப்பிடுவாங்கன்றதுனால அவங்களுக்கு அதுதான் கொடுத்துருந்தேன். மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஆப்பிளோட நைட்டு ஊற வச்ச பாதாம் வந்துட்டு தோல் எடுத்து கொடுத்து விட்டுருந்தேன். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்துட்டு ஸ்வீட் ப்ரெட்டில் கொஞ்சமாக மயோனோஸும் டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு சீஸ் வந்துட்டு நடுவில் வச்சு நெய்யில் வந்துட்டு டோஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். ஈவினிங் வரைக்குமே சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். தம்பி இப்போலாம் வந்துட்டு அம்மா நான் டிஃபன் பாக்ஸ் சாண்ட்விச் எடுத்துகிட்டு போனாலே ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளாரே வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்கம்மா எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். பரவாயில்ல தங்கம், ஷேர் பண்ணி சாப்பிடு, நீ உனக்கு ஒன்று கிடைச்சா கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அவருமே இப்போ வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு போல இருக்குது. அண்ட் டெய்லி மார்னிங் வந்துட்டு சத்துமாவு கஞ்சி தான் ஊட்டி சாரை ரெடி பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. மேடம் வந்து எந்திரிக்கும் போதே இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ற மூடோடு தான் எந்திரிச்சாங்க. அப்படி இப்படின்னு கொஞ்சம் சமாதானம் பண்ணி அவங்களே ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டாச்சு.
அப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் ஒரு 3:30 போல் மேடத்தை போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்ததுமே அவளை குளிக்க வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுடுவேன். டெய்லி ரெண்டு பேருமே வந்துட்டு ஈவினிங் குளிக்க வச்சுருவேன். ஸோ அவங்கள ரெடி பண்ணி குளிக்க வச்சுட்டு அவங்கள வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் கொடுத்து சாப்பிட்டுருக்க சொன்னேன். அதுக்குள்ளார வந்துட்டு தம்பி ரெண்டு நாளாகவே வந்துட்டு எனக்கு சேமியா பாயாசம் பண்ணி கொடுங்கம்மான்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி ஓகே, அது பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சிப்ஸ் இல்ல, சிப்ஸ் வந்துட்டு டிவியோ மொபைலோ பார்க்குற ஹேபிட் கிடையாது. தம்பி வந்துட்டு இப்போ ரீசன்ட் டேஸாகவே வந்துட்டு இந்த டோரிமான் பார்ப்பான். ஸோ அவங்க கூட வந்துட்டு மேடம் பார்க்கறதுனால அதோட நேம் மட்டும் தெரியும், பட் அவளுமே உட்காந்து பார்க்க மாட்டான். பாயாசத்துக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி சேர்த்து லைட்டாக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அது கூடவே இந்த குட்டி குட்டியாக ஜவ்வரிசி இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் சேர்த்து அதை அப்படியே நெய்யிலே வறுத்துட்டு அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வந்து சேமியா சேர்த்துக்கிறேன். சேமியா நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எவ்வளோ பால் சேர்த்தாலுமே வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மாதிரி இறுகுன மாதிரி ஆகிடுன்றதுனால சேமியா வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதையுமே நெய்யில் நல்லா வறுத்து விட்டுட்டு இங்கே வந்துட்டு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். பண்ணுறோம் யோப்பா, கண்டு பார்க்கலாமா? நல்லா வீங்கிடுச்சு. என்ன போட்டு சீண்டனியா? கீரி வேற வச்சிருக்க. பாப்பா, அண்ணா இப்போ தான் வந்திருக்கான், ஃப்ரெஷ்ஷப் ஆகட்டும் வா, பிச்சு கொடுவேன். என்னப்பா பண்ண போகிறேன்? ஆ சரி தாங்க, குளிச்சுட்டு வாமா, உனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே. ஆ எப்படி கண்டுபிடிச்ச? ஸ்மெல்லா? ஆனால் உனக்கு என்ன மூக்குனே தெரிலடா எனக்கு. ஆ ஓஹோ, சரி போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, அம்மா ரெடி பண்ணுறேன். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருந்தேன், ஏன்னா தண்ணியிலே தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். நல்லா வந்துட்டு ஒர 1/4 பங்கு வெந்ததுக்கப்புறமா இது கூட 1/4 கல் உப்பு, தேவையான அளவு பால், ஒரு 1/2 லிட்டர் பால் வந்துட்டு தண்ணி சேர்க்காம காய்ச்சி அதையுமே சேர்த்துட்டு பால் சேர்த்ததும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மில்க்மெய்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பால் நல்லா கொதி வர ஸ்டேஜில் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கொதி விட்டு இறக்கணும்னா வந்துட்டு சூப்பராக இருக்கும் பாயாசம். ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பிக்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்தா அவர் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து எனக்கு பண்ணி கொடுமான்னு கேட்டுட்டான். ஒரு பாஸ்ட் 1 வீக்காகவே வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சு. அடுத்தது பாப்பாவுக்கும் வந்துட்டு நைட் ஃபுல்லாக ஒரு வாமிட் பண்ணிகிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஃபீவரு. ஸோ அவளுக்கும் வந்துட்டு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எனக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் உடம்பு முடியாமல் போனாலே வந்துட்டு எனக்கும் வந்துட்டு உடம்பு முடியாமல் போயிடும். ஸோ அப்படியே போனதுனால வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டு
கொடுக்க முடியல, அதுக்கு சாரி. அண்ட் ஈவினிங் குட்டீஸுக்குமே வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து பாயாசம் தான் கொடுத்துருந்தேன், ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னார். அதுலேயும் தம்பி ஒரு படி மேலே போயிட்டு, நான் எது செஞ்சு கொடுத்தாலுமே அம்மா நீ செம்மையாக செய்கிறமா வேறு லெவல்மான கேட்குறதுக்கு முன்னாடியே அப்ரிஷியேட் பண்ணிடுவார். கடைக்கே போகலையா, வீட்டில் வந்துட்டு எந்த ஸ்நாக்ஸுமே இல்லை, ஃப்ரூட்ஸ் மட்டும் ஃபங்க்ஷன்லேருந்து வரும்போது அத்தை கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி ஓகே, வீட்டில் வந்துட்டு கோதுமை இதெல்லாம் இருந்தது, ராகி எல்லாமே, அதை வச்சு வந்து பிஸ்கெட் பண்ணிடலாம் நாளைக்கு, ஃப்ரூட்ஸோடு சேர்த்து அதையுமே கொடுத்து விட்டுடலான்னு சொல்லிட்டு ராகி பிஸ்கெட் தான் பண்ணியிருந்தேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன்றதுனால நான் வீடியோ எதுவும் ஷூட் பண்ணலை, பட் உண்மையாகவே டேஸ்ட் வந்து சூப்பராக வந்திருந்தது. நான் மிக்ஸி ஜாரில் தான் பண்ணியிருந்தேன். மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அது கூடவே ஒரு ஏலக்காய் போட்டுட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துருந்தேன். சேர்த்து லைட்டாக வந்துட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்துட்டு 125 ml கப் இருக்கு இல்லைங்களா, அந்த கப்பில் வந்துட்டு ஒரு கப் வந்துட்டு கோதுமையும் ஒரு கப் வந்துட்டு ராகியும் எடுத்து அது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு ஒரு பல்ஸ் மோட்லாம் அடித்து எடுத்துட்டு கொஞ்சமாக பால் விட்டு பிசைஞ்சு எடுத்து பண்ணேன். உண்மையாகவே வந்துட்டு சூப்பராக நல்லா க்ரன்ச்சியாக வந்திருந்தது அந்த நெய் ஃப்ளேவரோடு. அண்ட் இதில் எதுவுமே வந்துட்டு ஒயிட் சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை, அதுவுமே இன்னும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக இதோட ரெசிபியுமே வந்துட்டு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா குட்டீஸ் வந்துட்டு அவங்க டியூட்டியில் உட்காந்துட்டாங்க, நான் பக்கத்தில் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அவங்களாவே ரெண்டு பேரும் எடுத்து வச்சு பண்ணிடுவாங்க. பாப்பாவுக்கு ஏதாவது டவுட்னா அவங்க அண்ணா கிட்டே கேட்பா, அவன் தம்பிக்கு ஏதாவது டவுட்னா அவர் என்ன கேட்பார். ஸோ அன்றைக்கி எல்லாமே படித்து முடிச்சுட்டான். அவனுக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் இருக்கிறதுனால வந்துட்டு ஆல்ரெடி அவனோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தான் இருக்கும், பட் இருந்தாலும் அந்த லெட்டர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவராகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிவியில் போட்டு விட்டுட்டு வந்துட்டு எழுதி பார்த்துட்டு இருந்தார். ஸோ தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கான். எனி டைம் டிவியில் வந்துட்டு ஏதாவது ஒரு கார்ட்டூன் கேரக்டர், அதுவும் இந்த டோரிமானில் வர எல்லா கார்ட்டூன் கேரக்டர்ஸுமே வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்துட்டு டிவியில் போட்டு விட்டுட்டு அதை எனி டைம் வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கான். சீக்கிரமே வந்துட்டு அவரை டிராயிங் கிளாஸ்லேயும் வந்து சேர்த்து விடணும். சர்ச் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்துட்டு நியர்பையில் எங்கே வந்துட்டு ட்ராயிங் கிளாஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இங்கே எல்லா குழந்தைங்களுக்குமே நிறைய திறமைகள் இருக்குது, அந்த திறமைகளை தட்டி கொடுக்கறது மூலயமா மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடியுமே தவிர, அவங்க ஒரு டைம் ரெண்டு டைம் பண்ணுறாங்க நல்லா வரலை அப்படின்னும் போது நம்ம அவங்கள வந்துட்டு என்கரேஜ் பண்ணல, இல்லை நம்ம இது என்ன இப்படி வரைஞ்சிருக்க நல்லாவே இல்லை என்ன இப்படி எழுதியிருக்க அப்படின்னு நம்ம அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணோன்னா அவங்க வந்து அடுத்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணவே மாட்டாங்க. நல்லாவே பண்ணலனா கூட நீ சூப்பராக பண்ணியிருக்க தங்கன்னு தட்டி கொடுத்து பாருங்கள். எல்லாத்துலேயுமே நம்ம குழந்தைங்க ரொம்ப டேலண்டடாக வருவாங்க. அண்டு லாஸ்ட் வந்துட்டு வரைஞ்சிருந்தார் இல்லைங்களா, அது யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கேட்டதுக்கு வந்துட்டு தோனி வந்து வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான், பட் உண்மையாகவே ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தான். எனக்கு என் பிள்ளை வரைஞ்சது ரொம்ப அழகாக இருந்தது. அவன் டிவியில் பார்த்து தான் வரைஞ்சான், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது, ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான், பரவாயில்ல. இந்த அளவுக்கு அவன் ட்ரை பண்ணுறதே பெரிய விஷயம்னு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அண்ட் பிஸ்கெட்டுமே சூப்பராக வந்துச்சு. எல்லா அம்மாக்களுக்குமே தன் குழந்தை ஒன்றுமே பண்ணலனாலும் தனக்கு தன் குழந்தை ரொம்ப பெருசு தான். எப்போவுமே அவங்களோட கண்ணோட்டத்தில் அவங்க ஒரு பெரிய இளவரசனோ இளவரசியோ தான். எக்காரணத்தை கொண்டும் கம்பேர் பண்ணாதீங்க. அவன் பண்ணுறான் பாரு, உனக்கு என்ன பண்ணுறதுக்கு, உன்னால் முடியாதா, நீ தத்தி வேஸ்ட்டு அப்படின்லாம் இல்லாமல், ஒரு ஒரு குழந்தைங்கக்கிட்டேயும் ஒரு ஒரு தனித்திறமை இருக்கும். அந்த தனித்திறமை என்னன்னு அவங்கக்கிட்ட உட்காந்து பேசி அவங்களோட ஆக்டிவிட்டீஸை நம்ம பார்த்தா மட்டும்தான் என்ன நமக்கு தெரிய வரும். தட்டி கொடுங்க, தோற்று போனாலும் பரவாயில்ல, கற்றுக்கோ, ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் தட்டி கொடுக்க ஒரு நாள் நம்ம குழந்தையும் சாதனையாளனாக வந்து நிற்பான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், பை பை.